Hi friends, இன்னைக்கு சனிக்கிழமை full day நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு லீவ் தானே அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா தான் எந்திரச்சே. லேட்டானா ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு. 8 மணி பக்கம் ஆயிருச்சு. கடகடன்னு நம்ம வந்து இன்னைக்கு சமைச்சிட்டு போகலாம் வேலைக்கு அப்படினு. இப்போ காபி மட்டும் வந்து போறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கருவாட்டு குழம்பு வந்து வெச்சிட்டு அப்புறம் அப்பளம் அந்த மாதிரி வந்து ஏதாவது பொரிச்சுக்கலாம். ஸ்கூல் டைம்ல வந்து நம்ம கருவாட்டு குழம்பு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட முடியாது. லீவ் எனக்கு எப்பவுமே எங்க வீட்ல சனிக்கிழமை கருவாட்டு குழம்பு தான் வந்து இருக்கும். நான் வந்து இப்ப காபி மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் குடிச்சாதான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக காஃபி வந்து நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்து குடிக்க யாரு தொல்லையும் இல்லாம எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா பொறுமையா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல்னா நம்ம வந்து கடகடன்ட்டு ஒரு பக்கம் வந்து காய் வெட்டணும் ஒரு பக்கம் காஃபி குடிக்கணும். காபி மட்டும் நம்ம வந்து அறக்க பறக்க குடிச்சா அது வந்து நல்லா இருக்காது. நம்ம உட்காந்து பொறுமையா ரசிச்சு ருசிச்சு குடிச்சாதான் நல்லா இருக்கும். காஃபி குடிச்சிட்டு வந்து இப்ப அரிசி உளுந்து வந்து ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆப்பத்துக்கு மாவு அரைக்கலாம் அப்படின்ட்டு சாயங்காலம் வந்து அரைச்சி வச்சுக்குவோம். மாவு வந்து தீந்து போச்சு இட்லி மாவு. ஆப்பத்துக்குன்னா நம்ம கம்மியாக தானே அரைக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அரிசி உளுந்து வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு இப்போ வந்து புளி அதுக்கப்புறம் கருவாடு இதெல்லாம் வந்து ஊற போட்டுக்கலாம். புளி வந்து ஊற போட்டுட்டு இப்போ கருவாடு வந்து நம்ம லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச கருவாடாக இருக்கும்ல க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் போட்டு தான் பண்ணுவேன். கத்திரிக்காய் கொஞ்சம் இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் லேட்டாக தானே இருந்துச்சு அதனால சின்ன வெங்காயம் வந்து உரிக்கல. பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணிவிட்டு கருவாடு இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து போட்டேன். இந்த கருவாடு தான் எனக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சரியாக வந்து கவர் ஆன மாதிரி இல்லை. அதனால் போய் கிச்சனில் போய் ஷால் போட்டு மூடி வச்சுட்டு ஜன்னலை அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரிஞ்சு. இப்போ வந்து குழம்பு பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி அழகாக எந்திரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சோம்பேறித்தனம் அப்படியே வந்துடுது. இப்போ நல்லா எண்ணெயில் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சிலர் வந்து கருவாட்டு குழம்புக்கு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அதெல்லாம் போடுவாங்க. எங்கள் அம்மாலாம் போடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அதெல்லாம் வந்து போட்டால் பிடிக்காது. அது வந்து புளி குழம்புக்கு தான் அவங்களுக்கு போட்டால் பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு செய்வோம். சில நேரம்னா வெறும் வெங்காய தக்காளியிலே வந்து போட்டு செஞ்சுருவேன். கத்திரிக்காய் போட்டால் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கருவாட்டு குழம்புல எடுத்து சாப்பிடும்போது. இப்போ குழம்பு பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும். வேறு எந்த பொடியுமே வந்து போட மாட்டேன். இதிலே நம்ம வந்து மஞ்சள் மிளகாய் எல்லாமே கருவாடை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து அரிசியும் வந்து குக்கரில் போட்டு சாப்பாடு வந்து வச்சு விட்றலான்ட்டு வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலக்கு பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் தான் வந்து பண்ணி வச்சுட்டு போனேன். அவங்க ரெண்டு பேருமே வந்து எந்திக்கல. சரி லீவ் அப்போ எதுக்கு அவங்கள எழுப்பிட்டு தூங்கட்டும் அப்படிங்கிறதுனால எந்திரிச்சா பாப்பாவுக்கு வந்து தலை சீவி விட்டு சாப்பிட வச்சுட்டு போயிடுவேன். அவள் வந்து இன்றைக்கி லேட்டாக எந்திரிச்சதுனால தலையஞ்சி விடலை. அவளை சாப்பிட வைக்கல. அவங்க அப்பா வந்து ஒரு 10 மணிக்கு போல் போனாங்க. அவங்க நான் சாப்பிட வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலைக்கு கம்மியாக தான் பாத்திரம் இருந்துச்சு. சரி சாப்பாடு விசில் வர்ற வரைக்கும் வந்து நம்ம பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கிளம்பலாம். ஏன்னா வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை இல்லை. கொஞ்சம் இருக்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்து வச்சுட்டேன்னா அப்புறம் சாயங்காலம் வந்து நமக்கு மாவாட்டுற வேலை இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் வந்து சரியாக இருக்கும். இப்போ பாத்திரம் வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு சாப்பாடு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும். குழம்புக்கு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிட்டு இருக்கு. நாங்கள் எங்கள் ஊர்லெலாம் என்ன பண்ணுவோம்னா தேங்காய் கூட சின்ன வெங்காயம் அப்புறம் ஜீரகம் கருவேப்பிலை எல்லாமே வந்து போட்டு அரைச்சி ஊற்றுவோம். அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெறும் தேங்காய் மட்டும் ஒரு 2 துண்டு வந்து அரைச்சி ஊற்றிட்டு இப்போ இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். இந்த பக்கம் அதில் கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்குது. வேணும்னா நம்ம நல்லா தயிர் ஊற்றி மத்தியான டைமில் வந்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும். நம்ம வேலைக்கு போகிறதுனால பழைய சாப்பாடு இருக்கட்டும். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மத்தியானம் சாப்பிட்டுக்குவாங்கன்ட்டு அவங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சு அந்த இடத்தையும் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீடு வந்து கூட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங்லேருந்து வந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். வேலைக்கு போயிட்டு வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பாப்பா என்ன பயங்கரமாக டான்ஸ்லாம் அடிக்கிட்டு இருக்காடா. பாப்பா என்ன குழம்பு போடுறியா வாசல் தெளிக்கியா? சூப்பரா போட்டுக்கமா. நீயே போட்டுக்கிட்டியா? கீழே உட்காருமா? எங்க கிசாரி இடுப்பாட்டு. நாளைக்கு அம்மாக்கு லீவ் தான் அதனால மெதுவா வேலைச்சல. எங்க வா பாப்பா மாதிரி டான்ஸ் அடிக்காம அங்க வத்தியா. சிங்கா 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 சிங்கா
பாப்பா நீங்க ஒரு பெரிய டான்சர் பாப்பா அப்புறம் ஒரு சூப்பர் சிங்கர் தெரியுமா எங்க பாப்பா நல்லா பாடுவா பாடி காமிச்சிருமா ஐயோ ஆ சரி நீலாக்காய் அப்ப நீ சாமி பாட்டு நல்லா அப்ப நீ நல்லா சாமி பாட்டு பாடுறீல இப்பெல்லாம் அது பாடுமா சென்னி பாடலாம் மணிகண்டனுக்கு சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் உனக்கு இது யாரு சொல்லி தந்தாமா சூப்பரா படித்தியே சுவாமி மாரே ஐயப்ப மாரே ஐயப்ப மாரே சுவாமி மாரே சூப்பரா படித்தம்மா நான் கொஞ்சம் பாட்டேன் கிஷோர் எங்க கிஷோர் வந்து நிறைய க்வெஸ்சன் கேட்பான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மெதுவாகவே விளாக் எடுக்கலாம் உனக்கு என்ன டவுட்டு எப்படி இல்லை நிறைய டவுட் ஏதாவது ஒரு டவுட் கேளு சாமி பீரோ கீழே உட்காருங்க ரொம்ப கீழே உட்காருங்க ரெண்டு பேரும் ஒரு பீரோ வந்து மரக்கட்டையில செஞ்சிருப்பாங்க மரக்கட்டையில இருக்கும் ஐயப்பன் வந்தாங்க அப்புறம் ஐயப்பன் வந்தாங்க மணி சூப்பரா இருக்கா காபி குடிப்போமா பசிக்கிற மாதிரி இருக்கா காபியான அம்மாக்கு இப்ப குடிக்கணும் சரி இன்னைக்கு வீட்டுல என்னெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க செல்லு பார்த்தேன் வீடு கூட்டினேன் வீட துடைச்சேன் அதுக்கப்புறம் இந்த துணி மடிச்சு வச்சிருக்கேன் எவ்வளவு அழகா மடிச்சு வச்சிருக்கேன் எல்லாம் உழஞ்சு உழஞ்சு கிடக்கு நானே காலையில பாத்திரம் கழுவி வச்சுட்டு தான் போனேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட தட்டா இருக்கும் காலையில இருந்து குளிக்கூடாது என் பையன் பார்த்தீங்கன்னா என்னமோ அதிசயமாக பாத்திரம்லாம் கழுவுனே அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்கள்ல நம்ம அம்மா வேலைக்கு போனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கணுன்ட்டு கொஞ்சம் வேலையில்லாவில் நிறைய வேலையே செய்வான் எப்போ பாத்திரம் மட்டும் கழுவ மாட்டேன் ஏன்னா அவனுக்கு வந்து அந்த சிங்கில் நம்ம வந்து சாப்பிட்டு போடுறது அதெல்லாம் பார்த்து அவனுக்கு கொஞ்சம் அறுவறுப்படுவான் ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல எல்லாமே வந்து கழுவி வச்சுருக்கான் சாப்பாடு மட்டும் அவங்க சுத்தமாக சாப்பிடவே இல்லை இந்த பிள்ளைங்க நம்ம வீட்டிலேருந்தே வச்சு தருவோம் என்ன கம்மியாக வச்சு சாப்பிட்ருப்பாங்களாட்டிருக்கு அவங்க அப்பாவை இன்றைக்கி வேலை இருக்குதுன்ட்டு மத்தியானம் வரல சாப்பாடு குழம்பு எல்லாம் மீதி ஆயிடுச்சு நான் காலையில் வந்து ஊற வச்சுட்டு போனேன் இல்லை அரிசி உளுந்தை வந்து போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு
ஆப்பத்துக்கு வந்து மாவை வந்து போட்டு விட்டுட்டேன். என் பையன் வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுருந்தான். ஏன்னா அம்மா வந்து எப்படி சேர்த்து நல்ல நாளைக்கு ஒரு கதை மடிப்பாங்க, நம்மளே மடிச்சிருவோன்ட்டு. அவனுக்கு இன்னைக்கு வீட்டில் இருந்தோடனே சரியான போர் ஆயிருச்சிட்டு இருக்குது. எல்லா வேலையுமே வந்து பார்த்து வச்சுட்டான். சரி மடித்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, எடுத்தாவது வைப்போன்ட்டு எடுத்து வச்சேன். இந்த டிவி ஸ்டாண்டை காலையில் தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஹாலிலே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, எழுதிட்டு எழுதிட்டு அப்படியே அங்கேக்கு அங்கே போட்டு வச்சிடுறாங்க. சரி இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு வேலை இல்லை. நைட்டுக்கு வந்து சமையல் பார்த்திங்கன்னா சாப்பாடு குழம்பு எல்லாம் இருக்குது. நம்ம முட்டை மட்டும் வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதையாவது க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டேன். இதை வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், வைப்பேன். நாளைக்கு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த இடம் மட்டும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரங்க அதுக்கு மேலே அவங்க லுங்கி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களும் அதில் தான் போட்டு வச்சுருக்காங்க. தைக்க கொடுக்காம எடுத்து வச்சுருப்பாங்களாட்டிருக்குது. பாப்பா வந்து பென்சில் இருக்குல்ல, நல்லா சீவி சீவி குப்பை எல்லாத்தையும் சரி நம்ம கூட்டுறத குப்பையெல்லாம் சேர்த்து கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். தேவையில்லாத நோட்டு அப்படின்னா அதை வந்து வைக்காதீங்கன்னா அதையும் எல்லாமே இந்த ஸ்டாண்டில் தான் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. சரின்ட்டு அப்படியே அந்த பக்கம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இங்கே இதெல்லாம் பிள்ளைங்க போட்டு வச்சதா, இந்த பக்கம் ஃபுல்லாக நான் போட்டு வச்சது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கட்டப்பை இருக்குது, அது வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்தது. தேங்காவை எடுத்து வையே எடுத்து வையே எடுத்து வையின்னு சொன்னாங்க. 12 தேங்காய் இருந்துச்சு, இப்போ 2 தேங்காய் தான் இருக்குது. அது வரைக்கும் அந்த பேக்லேயே வச்சுட்டு அது ஒரு உரமாக தானே இருக்குது அப்படின்ட்டு. சரின்ட்டு இப்போ அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணுவோம். நம்ம அந்த அரிசி பக்கெட் வந்து கிச்சனில் வந்து இடம் வந்து பத்தாததுனால அரிசி பக்கெட் வந்து அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் எங்களோட லஞ்ச் பேகு, அப்புறம் இங்கே வந்து ஸ்டடி டேபிள், அது வந்து எதுக்கு இருக்குன்னே தெரில, ஒரு மூலையில் இருக்குது. எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அதில் தான் உட்காந்து எழுதுவோமா அப்படின்றவங்க. நம்ம எடுத்து போட்டோன்னா அதில் உட்காந்து எழுதுறதே கிடையாது. சரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு வந்து கிச்சனுக்கு வந்து இப்போ குழம்பை வந்து சூடு பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர்லேருந்து அந்த பாத்திரத்துலேருந்து சாப்பாடு எடுத்து மாற்றி வச்சிடலான்னு பார்த்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பாத்திர அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டே மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குக்கரை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா சரியான இடத்துல வைக்காமல் இந்த மாதிரி வந்து சரியாக வளராமலே இருந்துச்சு. முதல்ல வந்து ஹாலில் வச்சுருந்தேன், இப்போ கிச்சனில் வைக்க கொஞ்சம் வெளிச்சம் படவோ கொஞ்சம் நல்லா வந்து வளருது. அதுக்கு வந்து தண்ணி வந்து மாற்றி வச்சுட்டு இந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா பிள்ளைங்க தானே சாப்பாடு போட்டு சாப்பிட்ருப்பாங்க, எப்படியும் வந்து அவங்க குழம்பு எல்லாம் அதை இதுன்னு சிந்தி தான் வந்து வச்சுருப்பாங்க. அதனால் இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தொடச்சி வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து தேங்காய் வந்து திருவினே. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்காக. ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் திருவி போட்டுடலாம் அப்படின்ட்டு தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். ஒரு அரைமுடி போல் வந்து திருவி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வந்து எடுத்து மாற்றி வச்சுட்டு தேங்காவும் வந்து போட்டு விட்டாச்சு. சரின்னு நம்ம மாற்றி வச்ச பாத்திரம் எல்லாமே இருந்துச்சுல, அதே எல்லாமே வந்து கம்மியாக தானே இருக்குது. இன்னும் நம்ம சேர்த்து போட்டோன்னா அவன் வந்து திட்டுவானா, பாத்திரம் கழிச்சிருக்கு நீங்கள் சேர்த்து போட்டிருக்கீங்களான்ட்டு. அதுக்காக வந்து கழுவி வச்சுட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சரி ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முட்டை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நைட்டு சாப்பாடு வந்து காலி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நைட்டுக்கு வேறு ஏதாவது பண்ணோன்னா அந்த சாப்பாடு வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. நாளைக்கு காலையில் சாப்பிட்றம்பாங்க, அப்புறம் பழைய சோறு நம்ம தான் சாப்பிடணும். அதனால் ஆம்லேட் போட்டு கொடுத்தா இது வந்து எப்படி சாப்பாடு காலியாயிரும் அப்படின்ட்டு ஆம்லேட் வந்து போட்டுட்ருக்கேன். நாங்கள் வந்து முதல்ல எங்கள் அம்மா வீட்டில எல்லாம் வந்து பச்சை மிளகாய் எல்லாம் போடுவாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு நான் வந்து வெறும் வெங்காயமே போட்டு போட்டு பழகிருச்சா, அதனால் அப்படி தான் நான் வந்து ஆம்லேட் போடுவேன். ஆனால் அந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு வந்து நம்ம ஆம்லேட் போடும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இங்கோடி ஆனால் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இது மாதிரி தானே கொடுக்குறாங்க. ஆனால் ஊருக்கெல்லாம் போனோன்னா நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நிறைய பச்சை மிளகாலாம் வெட்டி போட்டு அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஆம்லேட் சாப்பிடுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வந்து சாப்பிட்றது. இப்போ ஆம்லேட் வந்து போட்டாச்சு, இவங்களுக்கு முதல்ல சாப்பிட கொடுத்துட்டு பாப்பா வந்து என்ன ஒரே எனக்கு மருதாணி போட்டு விடுங்கம்மான்ட்டு ஒரே டார்ச்சர். இன்றைக்கி போடுறேன், நாளைக்கு போடுறேன், அம்மாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, சனிக்கிழமை போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து ஒரே மருதாணி கோணை தூக்கி வச்சுட்டே இருக்கா, சரி சாப்பிடுறதுக்கப்புறமா உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வந்து வச்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு முடிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்மளும் மாவாட்டி, நீ போய் முதல்ல சாப்பிடு பாப்பா, அப்புறம் அம்மா வந்து அதுக்குள்ளே மாவாட்டி கிரைண்டர்லாம் கழுவிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து போடலாம் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நானும் வந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்ததும் மாவு வந்து ஆப்ப மாவு வந்து அரைச்சொல்லாம் அந்த மாவை எடுத்து வச்சுட்டு நானும் வந்து கிரைண்டர்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சீனி வந்து நேரத்தை வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து அப்படியே வந்து கிச்சனில் ஓப்பன்லேயே வச்சுருந்தேன்னா அதனால் அதையும் வந்து மாற்றி டப்பாவில் போட்டு வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து கொட்டி வச்சுட்டேன். நேத்தா ஒரு கிலோ சீனி வாங்கிட்டு வந்தேன். என் பையன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை கிலோ சீனியை போட்டு லெமனை போட்டு ஜூஸை போட்டு வச்சுருந்தான். அவனுக்கு நம்ம ஏதாவது முன்னாடி அவன் கண்ணு முன்னாடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேலைத்தனம் பார்த்து வச்சுருவான்.
அதுக்காக நான் வந்து டப்பாவில் போட்டு இனிமேல் எல்லாத்தையும் எங்கே ஒழிச்சு வைக்கிறது, ஒழிச்சு தான் வைக்கணும் போல, இல்லைன்னு இந்த மாதிரி வேலை தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ மாவு வந்து நம்ம ஆட்டி முடித்தாச்சு. இனிமேல் போயிட்டு பாப்பாவுக்கு வந்து மருதாணி போட்டு விடுற வேலை தான். எனக்கு சனிக்கிழமை வந்து இப்படி தான் போச்சு. இந்த ஆப்பு மாவு வந்து எனக்கு சூப்பராக வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் நல்லா வரும், ஆப்ப கல் தான் நல்லா வராது. ஆப்ப கல் வந்து ஒரு ஏதாவது நம்ம முட்டை ஊற்றி அதுக்கப்புறமா வெங்காயம் ஊற்றி ரெடி பண்ணி அந்த மாதிரி வந்து ஆப்பம் ஊற்றுற மாதிரி இருக்கும். பாப்பா பார்த்திங்கன்னா இங்கே வந்து மருதாணி கோணோடு உட்காந்துருக்கா. வாங்க இப்போ போய் அவளுக்கு மருதாடினா எனக்கு போடவே தெரியாது. இருந்தாலும் அவள் டார்ச்சர் தாங்க முடியல. சும்மா ஒரு ரெண்டு ரோஸை போட்டு வரைஞ்சி விடுவோம். அவளுக்கு வந்து கலர் வந்து ரெட் கலரில் ஆனால் போதும். அதனால் அந்த மாதிரி வந்து அவளுக்கு பண்ணி வந்துருச்சாடு இந்த ஒரு கை பாப்பா மருதாணி போடுறவங்கள பார்த்தான்னு வச்சுக்கோய, வாழ்க்கையில மருதாணியும் போட மாட்டாங்க. அந்த லட்சணத்துல இருக்குது. இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு டே எப்படி போகுதுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த விலாக் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.